அண்ணன் இந்த வாரம் மறுத்த ஹதீஸ் அதை எப்படி எல்லாம் மறுக்கிறாருங்கிறத பாருங்க. ஒரு முகநூல்ல ஒரு ஹதீஸை எழுதி முகமது நபி அவர்களை ஒரு பயங்கரவாதி என்றது போல சித்தரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு துறை இணைஞ்சிருக்கார். அந்த முகநூல்ற பதிவு எடுத்து நமக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த கேள்வி என்னன்னு கேட்டா, முகநூலில் ஒரு ஹதீஸை போட்டு நபிகள் நாயகம் அவர்களை பயங்கரவாதிகள் போல சித்தரிக்கிறார்கள், அந்த ஹதீஸை அனுப்பியுள்ளேன், இது சரியான செய்தியா? சரியானது என்றால் இதற்குரிய பதில் என்ன அப்படின்னு சொல்லி தாவூத் பாஷாங்கிற ஒரு ஜித்தாவில இருந்து சவுதி அரேபியாவில இருந்து கேட்டிருக்கிறார். அந்த ஹதீஸ் அனுப்பியிருக்காரு. அந்த ஹதீஸ் இது முக்கியத்துவங்கிறது பரப்பிட்டு இருக்கிறதுனால இஸ்லாத்துக்கு ஒரு கெட்ட புது சம்பந்த கேள்வி தான், பழைய கேள்வி இல்லை. இருந்தாலும் இஸ்லாத்துக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியா இருக்கிறதுனால இதுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த ஹதீஸ் எடுத்துக்கிறோம். அந்த ஹதீஸுடைய தமிழாக்கம் அவங்க போட்டிருக்க தமிழாக்கம், தமிழாக்கத்தை கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க, உள்ள அவங்க சொந்தமா பண்ணல, ஏதோ ஒரு வெளியீடுகள் இருந்து எடுத்திருக்காங்க, மொழிபெயர்ப்பு கரெக்டாக தான் இருக்கிறது. அந்த மொழிபெயர்ப்பு படிக்கிறேன். கண் பார்வையற்ற ஒரு மனிதரின் தாய்மை அடைந்த அடிமை பெண், கண் பார்வை இல்லாதவரே அவருக்கு ஒரு அடிமை பெண்ணு, அந்த அடிமை பெண்ணு தாய்மை அடைஞ்சிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கீழ்த்தரமான வார்த்தைகளால் திட்டிக் கொண்டும் நிந்தனைகளை போல செய்து கொண்டும் இருந்தால் ஒரு ஒரு கண்ணும் தெரியாத ஒரு ஆளுடைய அடிமை பெண்ணு, அந்த அடிமை பெண் அவரோட வாழ்ந்துகிட்டு நபிகள் நாயகத்தை திட்டிக்கிட்டு நிந்தனை செய்து கொண்டு இருந்தார். அம்மனிதர் அந்த கண்ணு தெரியாதவர் பலமுறை மன்னித்தும் நபி அவர்களை திட்டுவதை அவள் நிறுத்தவில்லை, அவர் பலமுறை எச்சரித்தும் அவள் திருந்தவில்லை. ஒரு நாள் இரவு அவள் நபிகளாரை அசிங்கமாக திட்டி தீர்த்தாள், நபிகளை வசை மாறி பொழிந்தாள். எனவே கண் தெரியாத அந்த நபர் ஒரு ரம்பத்தை எடுத்து அவளின் வயிற்றில் குத்திவிட்டார். இதனால் அவளும் அவள் வயிற்றில் இருந்த குழந்தையும் இறந்துவிட்டது. மறுநாள் காலை இச்சம்பவம் நபிகள் நாயகம் அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் அவர்கள் மக்களவையை கூட்டினார்கள். பிறகு மக்களை நோக்கி கேட்டார்கள், மக்களே உங்களை பரிவுடன் கேட்கிறேன், அல்லாஹ்வின் சத்தியமாக உங்களில் யார் இந்த காரியத்தை செய்தது? மேலும் அவர் இந்த அவையில் இருப்பின் எழுந்து நிற்க வேண்டும் என்று அவர் மீது எனக்குள்ள உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் என்றார்கள். பின்னர் மக்களிடமிருந்து ஒருவர் எழுந்து நின்றார். பிறகு அந்த நபர் நபிகள் நாயகம் அவர்களுக்கு முன்னால் அமர்ந்தார். அல்லாஹ்வின் தூதரே, நான் தான் அவளின் உரிமையாளன், அந்த அடிமை பெண்ணுக்கு நான் தான் எஜமான். அவள் கேவலமான வார்த்தைகளால் உங்களை திட்டுவதும் தொடர்ந்து நிந்தனை செய்வதுமாக இருந்தாள், நான் அவளை பலமுறை மன்னித்தேன், இருப்பினும் அவள் உங்களை இகழ்வதை நிறுத்துவதாக இல்லை, அவளை பலமுறை நான் எச்சரித்தும் தன் நிலையை மாற்றிக் கொள்வதாக அவள் இல்லை, அவளிடமிருந்து முத்துக்களை போன்ற இரு மகன்களை நான் பெற்றிருக்கிறேன், என்னுடைய அவள் என்னுடைய மனைவி அடிமை பெண்ணு புள்ள பெற்ற மனைவி அந்த சொல்ல வந்துறாங்கல்ல, கடந்த இரவு அவள் உங்களை கேவலமாக திட்டிக் கொண்டும் வசை மாறி பொழிந்து கொண்டும் இருந்தாள், எனவே கோபத்தில் ஒரு ரம்பத்தை எடுத்து அவள் வயிற்றில் குத்திவிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் சொல்றாராம். பிறகு நபிகள் நாயகம் சொன்னார்களாம், சாட்சியாளர்கள் அமர்ந்திருப்போரே, அவளின் ரத்தத்திற்கு பழி எடுக்கப்படாது, அவளை கொண்டாடல, கொலை குற்றம் இருந்தது கிடையாது, சரியான வேலை தான் செஞ்சிருக்கிறாரு என்று நபி சொன்னாங்களாம். அவளுடைய அவளின் ரத்தத்திற்கு பழி எடுக்கப்படாதுன்னு சொன்னா இவரை வந்து கொலை குற்றம் இவர் மீது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இதை அறிவிப்பவர் அப்துல்லா இப்னு அப்பாஸ் வலி. இந்த அறிவிப்பு இதெல்லாம் போட்டு அந்த முகநூல்ல பரவ ஒரு விஷயங்கள் தான். இந்த அறிவிப்பு அபு தாவூதில் கிதாபுல் ஹுதூத் என்ற பாடத்தில் இஸ்லாமிய அரசின் கீழ் உள்ள குடிமக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை விளக்கும் ஹதீஸ்களின் வரிசையில் 4357 ஹதீஸிலையும், நசையில் 4054 அறிவிப்பாகவும், அபுதாவிதின் ஆங்கில பதிப்புகளில் 4348 ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸிலிருந்து முகமதை திட்டினால் கற்பிணி பெண் என்றும் பாராமல் வயிற்றில் குத்தி கொன்று விட்டு வா, உன் மீது எந்த குற்றம் வராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று நபிகள் நாயகம் சொன்னதாக வருகிறது. இதான் 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 அமைதி என்று கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி போட்டு கேட்டுக்கிறாங்க. இவங்க சொன்ன அந்த விஷயத்துல இந்த கடைசியா சொன்ன வார்த்தை தான் அவங்க வார்த்தை, பாக்கி எல்லாமே வந்து அந்த ஹதீஸில் உள்ளதான் போட்டுக்கிறாங்க, இட்டு கட்டி போடல. அந்த ஹதீஸ் அப்படித்தான் இருக்கிறது, அபுதாவில் இருக்கிறது, நசையில் இருக்கிறது, அந்த அந்த சம்பவம் அப்படி இருக்குதான் செய்கிறது. இதுல ஒரு மொழிபெயர்ப்பு எல்லாம் கொடுக்குறோம் செய்யல, அவங்க மொழிபெயர்க்கிறது இல்லையில, ஏதோ அபுதாவது மொழிபெயர்ப்புல இருந்து காப்பி பண்ணி போடும்போது கரெக்டாக தான் இருக்கும். இப்ப என்னன்னு கேட்டா, இதை வந்து ஒரு நபிகள் நாயகத்தை ஒருத்தர் திட்டினாங்கிறதுக்காக ஒரு பெண்ணு கர்ப்பிணி பெண்ணு அவளை போய் ஒருத்தர் கொலை பண்ணி இருக்கிறாரு, அது தெரிஞ்ச பிறகு கொலை பண்ண பிரச்சனை இல்லை சரிதான் என்று நபிகள் நாயகம் வந்து ஒரு வழிகாட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறது வருது. கொலை பண்ணது சரிதான் அப்படின்னு வருதான், சரிதான் அப்படின்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே தன்னுடைய விளக்கத்தை எடுக்க ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். வார்த்தைகள்ல விளையாடக்கூடியதில் மன்னன், இவருடைய வார்த்தை விளையாட்டுகள் எப்படி இருக்கும்? ஒரு ஹதீஸ்ல இல்லாத வார்த்தையை இவர் புகுத்துவாரு, அந்த ஹதீஸ்ல இல்லாத கருத்தை தன் சொந்த வாக்கியத்தை போட்டு உருவாக்கி அதுல வேண்டா விருப்பான பல அவதூறுகளை சித்தரிப்புகளை உண்டாக்கி அந்த ஹதீஸை மறுப்பதற்கு எந்த முகாந்திரமும் இருக்காது. இவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பார்ல, அந்த ஹதீஸுக்கு இவர் ஒரு விளக்கம் கொடுப்பாரு, ஐயோ இப்படி அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. அந்த கேட்கும் போது அவ்வளவு அருவறுப்பை ஏற்றி ஆபாசத்தை ஏற்றி அவ்வளவு கெட்ட விஷயங்கள் அந்த ஹதீஸின் மீது ஜோடிச்சு அவர் அப்படி தூக்கி நிப்பாட்டும் போது ஒருத்தன் பாக்குறவன், ஐயா எவ்வளவு மோசமா இருக்குது, இப்படி ஒரு ஹதீஸா? ஹதீஸ்ல அப்படி கருத்தே இருக்காது. அண்ணனுடைய உருவாக்கம் சித்தரிப்பு தான் அதை இப்படி மோசமாக காட்டக்கூடியதாக இருக்கும். அதே போலதான்
இந்த ஹதீஸில் அண்ணன் விளையாடி இருக்கிறார். ஒரு கர்ப்பிணி பெண்ணு ஒரு நபிகளாரை திட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொலை செஞ்சுட்டாரு, அது சரிதான் அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லா முடிவெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை விளையாட்ட போடுறாரு. அவளை கொண்டாடல, கொலை குற்றம் இருந்தது கிடையாது, சரியான வேலை தான் செஞ்சிருக்கிறாரு என்று நபி சொன்னாங்களாம். அவளை கொண்டாடல, கொலை குற்றம் இருந்தது கிடையாது, சரியான வேலை தான் செஞ்சிருக்கிறாரு என்று நபி சொன்னாங்களாம். அவளை கொண்டாடல, கொலை குற்றம் இருந்தது கிடையாது, சரியான வேலை தான் செஞ்சிருக்கிறாரு என்று நபி சொன்னாங்களாம். குலம் பண்ண பிரச்சனை இல்ல, சரிதான் என்று நபிகள் நாயகம் வந்து ஒரு வழிகாட்டி இருக்கிறாங்க. குலம் பண்ண பிரச்சனை இல்ல, சரிதான் என்று நபிகள் நாயகம் வந்து ஒரு வழிகாட்டி இருக்கிறாங்க. குலம் பண்ண பிரச்சனை இல்ல, சரிதான் என்று நபிகள் நாயகம் வந்து ஒரு வழிகாட்டி இருக்கிறாங்க. ரசூல்லா வந்து அது சரிதான் அப்படின்ட்டாங்களாம் அப்படின்லாம் சொல்ல கிடையாது. அப்ப இதைத்தான் நம்ம சொல்றோம். முதல்ல ஒரு அடிப்படை சொன்னோம்ல, பிஜேஎன் என்ன சொல்லியிருக்கிறாரு, பிஜேவை நேசிக்கக்கூடியவர்களே நீங்களே சிந்தித்து பாருங்கள், உங்க அண்ணன் உங்களுக்கு என்ன சொன்ன அறிவுரை என்ன, நானே சொன்னாலும் குரான்ல இருக்குன்னு சொல்லுவேன், ஹதீஸ்ல இருக்குன்னு சொல்லுவேன், எடுத்து பார்க்கணும். குரான் ஹதீஸ்ல அப்படி இருந்தா தான் நீங்க ஏத்துக்கணுமே தவிர, நான் சொன்னேங்கிறதா ஏத்துக்கிட்டு போனீங்கன்னா அது மதுகப்புல இருந்திருக்கலாமேன்ட்டு உங்களை மாணவரியா கேட்டிருக்கிறாருல்ல. அப்ப குர்ஆன் ஹதீஸில் இருக்கா என்பதை அண்ணனே சொல்லி இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸில் இவர் சொன்னது போல இடம்பெற்று இருக்கிறதா என்று எடுத்து பார்த்துதான் அதை நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். இவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக எடுக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த ஹதீஸில் இவர் சொல்கிற மாதிரி அந்த கொலகை செய்தது சரிதான், சூப்பராக செஞ்சுருக்கிறீங்க, என்னை திட்டியதற்காக நபிகளார் வந்து இந்த மாதிரி ரசூல்லா ஒருத்தர் திட்டாங்க, அந்த பெண்மணியை போட்டு தள்ளியிருக்கிறீங்க, பாராட்டுக்குரிய விஷயம், சூப்பராக செஞ்சுருக்கிறீங்க அப்படின்லாம் ரசூல்லா எந்த இடத்துலையும் அந்த கொலையை சரி காணவில்லை. அந்த கொலையை சரி கண்டது போல நம்ம அண்ணன் வந்து பில்டப்புகளை உண்டாக்கியிருக்கிறாரு. அப்போ ஹதீஸ் எடுத்து நம்ம பார்க்கணும். இப்போ அந்த ஹதீஸுக்குள்ளேயே நம்ம போய் பார்ப்போம். இதெல்லாம் நீங்கள் அடிப்படை புரிஞ்சுக்கணும். அண்ணன் சொல்கிறாருல, நான் சொன்னேன்னா குர்ஆன் ஹதீஸில் இருக்குன்னு நான் சொல்லுவேன், அதை எடுத்து பார்க்கணும்னு எடுத்து பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹதீஸில் அப்படி இல்லை, அண்ணன் உண்டாக்கிய பில்டப்பு தான் அந்த கொலையை நபிகளார் சரி கண்டதாக அண்ணன் சொல்லக்கூடியது, அண்ணன் உண்டாக்கிய பில்டப்பு. அப்போ ஹதீஸில் எப்படி இருக்குங்கிறதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்து அவர் சொல்லக்கூடிய சில விஷயங்களை அப்படியே கவனிச்சுட்டு வாங்க. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்து விட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே